பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வைராக்கியம் இடித்ததாம். புதிய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுது, அது பாருங்க, அவர் இடிப்பதற்கான வைராக்கியம் உடையவர் அல்ல, இடிஞ்சு போனதை எடுத்து கட்டுறதுல வைராக்கியம் கட்டுற. பைபிள் சொல்லுது, நான் கூப்பிடும் நாளிலே நீ எனக்கு செவி கொடாதபடினால் நீ பயப்படும் காரியம் வரும்போது, பீப்புள் ஹூ ஆர் அவுட் சைட் ஆஃப் கிரைஸ்ட், நீ பயப்படும் காரியம் நான் என்ன செய்வேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார், பயப்படும் காரியம் வரும்போது அகடியும் பண்ணுவேன். ஃபுல்லா வாசிங்க இந்த வசனத்தை. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நகைத்து அகடியும் பண்ணுவேன், சிரிச்சு அகடியும். ஸோ நல்லா கவனிங்க, கடவுள் எப்படிலாம் கேரக்டர் இருக்கு, அதில் ஒன்று தான் வைராக்கியம். சார் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம், நீங்கள் வைராக்கியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா அடிகளையும் சிலுவையில் இயேசு வாங்கி விட்டார், பிறகு எதற்காக நீங்கள் வைராக்கியத்தை பற்றி பேசுகிறீங்க? என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் இருக்கிற எல்லா உணர்வுகளும் தேவரிடத்தில் இருக்கிறது, ஆனால் நமக்குள் இருக்கிற உணர்வுகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அவருக்குள் இருக்கிற உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சுக்கணும், நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற உணர்வு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அவருக்குள் இருக்கிற உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உணர்வுகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. பிசாசு வந்தவரை மால் ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு, எல்லாமே தப்பு தப்பாக என்ன செய்யப்பட்டது, செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் இருக்கிற எல்லாம் சரியாக செய்யப்படுகிறது. அப்போ அதில் ஒன்று வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்து சிலுவையில் இயேசு அறைபட்ட பிறகு எதற்காக அவர் வைராக்கியம் கட்டுறாரு, எதிரிகள் மீது வைராக்கியம் வைக்கிறாரு. நான் பேசினேன் போன வாரம், அப்போ சிலுவையில் எல்லாம் முடிச்சுட்டாருன்றீங்க, அப்புறம் என்ன வைராக்கியம் வச்சிருக்கிறாரு? என் அன்புக்குரியவர்களே, எதிரிகள் மீது வைராக்கியம் என்பது எதிரிகளை இறக்க வேண்டும் என்பதல்ல, எதிரிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்த வேண்டும் என்கிற வைராக்கியம். தேவன் நல்லவராக இருக்கிறாரு, அவனை அழிக்கணும்னா தான் சிலுவை அங்கே வந்து என்ன ஆயிடுது, டம்மி ஆயிடுது. ஆனால் சிலுவை சொல்லுது அவனை அடிக்க கூடாதுன்னு, ஏன்னா எல்லார் பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இப்போ தேவனுடைய வைராக்கியம் என்ன செய்யுது, அவனை ஒரு 20% கீழே இறக்க வேண்டாம், ஆனால் அவனுக்கு முன்னாடி என் பிள்ளைய 20% மேலே நான் உயர்த்துறேன். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வைராக்கியம் இடித்ததான். புதிய ஏற்பாட்டில் பைபிள் சொல்லுது, அதை பாருங்க, அவர் இடிப்பதற்கான வைராக்கியம் உடையவர் அல்ல, இடிஞ்சு போனதை எடுத்து கட்டுறதுல வைராக்கியம் கட்டுறார். அவரோட வைராக்கியம் ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் வேலை பார்க்குது. நான் இந்த பேசிக்கிட்டு இருக்க இந்த வைராக்கியம்ன்றது பாசிட்டிவ் ஒரு மேனரில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் என் மேலே வைராக்கியமாக இருக்கார். என்ன வைராக்கியம்னா, எப்படினாலும் என்னை எழுத்து கட்டுறதுக்கு அவர் வைராக்கியமாக இருக்கிறார். என் மேலே அவர் வைராக்கியமாக இருக்கிறார், உங்கள் மேலே வைராக்கியமாக இருக்கிறார். இடிந்து போன விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன், என்னுடைய வைராக்கியம் அதை செய்யும்.